முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகை அசின் தற்போது சினிமாவிலிருந்து மொத்தமாக ஒதுங்கி தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து செட்டில் ஆகியிருக்கிறார். அவர் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் இன்று வரை அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அசின் சினிமா வாழ்க்கையில் சரியான முடிவை எடுத்திருந்தால் இன்று திரிசா மற்றும் நயன்தாராவை ஓரம் கட்டி முதலிடத்தில் இருந்திருப்பார். நடிகர்கள் சியாம் மற்றும் ஜெயம் ரவியுடன் அடுத்தடுத்து படங்கள் பண்ணி அசினுக்கு கஜினி படம் மிகப்பெரிய அளவில் ரீச் கொடுத்தது. அந்த படத்தில் வரும் கல்பனா கேரக்டரை இன்று வரை மறக்க முடியாது. விஜய் அஜித்குமார், சூர்யா, கமலஹாசன் என அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களின் படங்களில் கமிட்டாகி திரிசாவை ஓரம் கட்டினார் அசின். கஜினி படத்தை இந்தியில் ரீமேக் செய்தபோது அந்த கல்பனா கேரக்டரில் அசினை நடிக்க வைத்தார்கள். இதன் மூலம் பாலிவுட் சென்ற அசின் தான் தமிழ் சினிமாவை ஓரம் கட்டினார் என தப்பான புரளி இன்று வரை இருக்கிறது. ஆனால் உண்மை இதுவல்ல. பாலிவுட்டில் ஓரளவுக்கு முன்னணி நடிகையாக வந்த அசின் சல்மான்கானுடன் அடுத்தடுத்து படங்கள் பண்ணினார். சல்மான்கானுடன் இணைந்து அசின் ரெடி என்னும் படத்தை நடித்து கொண்டார். அந்த சூட்டிற்காக படக்குழு இலங்கை பயணித்தது. அந்த சமயத்தில் இலங்கையில் நடந்த போர் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவிலிருந்து யாரும் இலங்கைக்கு போகக்கூடாது, இலங்கையிலிருந்து யாரும் இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று பெரிய அரசியல் நடைபெற்று கொண்டிருந்தது. ரெடி பட குழு படப்பிடிப்பிற்காக இந்தியா சென்றது. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது அசின் தான். அசினை இனி தமிழ் சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது என சில அரசியல் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அசின் பாலிவுட் வாய்ப்புகளை நம்பி அப்போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இலங்கை சென்றார். அதற்கடுத்து அசினுக்கு பாலிவுட்டில் தோல்விகள் தான் அதிகமாக கிடைத்தன. ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவுக்கு திரும்பி விடலாம் என அசின் நினைத்தார். ஆனால் அவருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதில் ரொம்பவும் உறுதியாக இருந்து விட்டார்கள். விஜயுடன் அவர் நடித்த காவலன் படத்திற்கும் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது. இந்த அரசியலை புரிந்து கொண்ட அசின் சினிமாவிலிருந்து ஒதுங்கி கொண்டார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.